ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவில் டெய்லி சப்பாத்தி தோசை சுட்டு போர் அடிக்குதா? இந்த மாதிரி ஸ்பைஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் பெரியவங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு ரொம்ப சாஃப்டாகவே கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக கோதுமை மாவில் நீங்கள் இதை புரட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நாம் டிசைனுக்காக சும்மா ஒரு பாட்டில் மூடி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களாம் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. அது டிசைனுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடாக தொடங்கினதான் நாம் செஞ்சு எடுத்து வச்சுருந்ததான் ஒன்று ஒன்று அதில் போட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சு நமக்கு நல்லாவே வெந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் நாம் கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடு தாளிச்சிக்கோங்க. இது கூட நாம் இப்போ அரைச்சி எடுத்து வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கோங்க. அப்புறமா நல்ல டேஸ்ட்டும் மணமாட்டம் இருக்கும். அதனால 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கொதிக்க தொடங்கினதை நாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.